தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பை முன்னிட்டு இன்றும் நாளை மட்டும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிந்துள்ளனர். இதுகுறித்த செய்தியாளர் முத்து தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் முத்து, தற்போது மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதாக கோயம்பேட்டில் குவிந்துள்ளனர். அவர்களுக்கு சரியான முறையில் பேருந்துகள் கிடைக்கிறதா? இன்னும் எவ்வளவு மணி நேரம் கோயம்பேட்டிலிருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். என்பது தற்பொழுது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதாவது தமிழகத்தில் கொரோனா தொற்று என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தினசரி பாதிப்பு என்பது 35,000 கடந்துள்ளது. அதே போல சென்னையை பொறுத்தவரை 6,000 கடந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல பல்வேறு ஆலோசனை கூட்டங்களும் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வந்த நிலையில் ஊரடங்கு என்பது அமலில் இருந்தது. இந்த நிலையில் இன்று தமிழக அரசு சார்பில் மீண்டும் அந்த ஊரடங்கு நீட்டித்து அறிவித்தது. அதாவது அடுத்த ஒரு வாரத்திற்கு தளர்வில்லாத முழு ஊரடங்கு என்பது அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊரடங்கு சில தளர்வு அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று மற்றும் நாளை இரு தினங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு தினங்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 4,500 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதாவது சென்னையை பொறுத்தவரை 1,500 பேருந்துகளும் அதே போல கோயம்புத்தூர், திருப்பூர் உட்பட மொத்த மாநிலங்களில் மற்ற மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 3,000 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. கிட்டத்தட்ட 4,500 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதியானது சென்னை கோயம்பேட்டு தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கோயம்பேட்டு பேருந்து நிலையத்திற்கு பயணிகள் வரத்து என்பது மாலையில் ஓரளவுக்கு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கிட்டத்தட்ட கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி இந்த பேருந்துகள் முழுவதும் இயக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வரக்கூடிய பயணிகளுக்கு கிட்டத்தட்ட கொரோனா விதிமுறைகளை பயன்படுத்திதான் அவர்களை பேருந்தில் அனுப்பி வைக்கிறார்கள். அதாவது அவர்கள் பேருந்தில் உள்ள வந்தவுடன் கிருமிநாசினை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். அதே போல சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். முகக்கவசம் நிச்சயமாக அணிவிந்தால் மட்டுமே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பேருந்து என்பது இயக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு பேருந்துக்கு 30 நபர்கள் ஏறினால் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 54 சீட்டுகள் இருக்க கொண்ட பேருந்தில் 30 நபர்கள் ஏறினால் பேருந்துகள் என்பது உடனடியாக எடுக்கப்படுகிறது. அதே போல கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வருவதற்கு ஏதுவாக மாநகர பேருந்தும் இயக்கப்பட்டு வருகின்றன. இது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இருந்தாலும் தற்பொழுது வரை இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏகப்பட்ட பேருந்துகள் என்பது இருக்கிறது. ஆனால் பயணிகளின் வரத்து என்பது மிக மிக குறைவாகவே இருக்கிறது. இருந்தாலும் கிட்டத்தட்ட 30 பயணிகள் ஏறினால் மட்டுமே தற்பொழுது பேருந்துகளை இயக்குவதாக போக்குவரத்து துறை சார்பிலிருந்து தெரிவிக்கின்றனர். ராம்குமார். முத்து, இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக இந்த மதுரவயல் புறவழிச்சாலை மட்டுமாகவே அனைத்து பேருந்தும் செல்கிறதா, அல்லது வடபழனி, கிண்டி, கத்திப்பாரா வழியாகவும் பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராம்குமார், இந்த இரண்டு நாட்களுமே கிட்டத்தட்ட இந்த போக்குவரத்து வழித்தடங்கள் என்பது நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்து ஏற்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட எப்பொழுதுமே வழக்கமாக பேருந்து எந்தெந்த வழியில் எந்தெந்த ஊருக்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எப்படி செல்லப்படுமோ அதே வழித்தடத்தில் தான் இயக்கப்படுகின்றன. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது ஈசிஆர் மார்க்கமாக பாண்டிச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம் செல்லக்கூடிய பேருந்து அதே வழியில்தான் இயக்கப்படுகிறது. அதே போல் விக்கிரவாண்டி வழியாக கும்பகோணம், திருவாரூர், அதே போல் தஞ்சாவூர் செல்லக்கூடிய பேருந்து அதே வழியில்தான் இயக்கப்படுகின்றன. அதே போல் பைபாஸ் வழியாக செல்லக்கூடிய பேருந்து அனைத்துமே ஏற்கனவே எந்தெந்த வழித்தடங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் எப்படி செல்கிறதோ அதே வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் தற்பொழுது பயணிகளின் வரத்து என்பது மிக மிக குறைவாக இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் என்பது சற்று குறைவாகவே இருக்கிறது. ராம்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. முத்து.